அடுத்த லெட்டர் ஸ்டாக் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர்கள் டிரைவர் ஜமுனா திரைப்படத்தினுடைய இயக்குனரான கின்ஸ்லின் மற்றும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான எஸ்பி சௌத்ரி. உங்கள் வத்தி குச்சி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையலை. ஏன் அந்த படம் வெற்றி அடையலைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த டைம் வந்து பரதேசி வந்துச்சு. டிரைவர் ஜமுனா படத்துக்கு முன்னாடி சந்தானம் நடித்த பல படங்களை விநியோகம் பண்ணியிருக்கீங்களா? டகால்டி படம் வச்சு ஃபர்ஸ்ட் காப்பி நான் தான் ப்ரொடக்ஷன். கின்ஸ்லின் டைரக்ட் பண்ண வெத்தி குச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா? டைரக்டர் ஏஆர் முருகதாஸ், ஏ வெங்கடேஷ் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? முருகதாஸருக்கு ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து படிச்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே சினிமா தான் உங்கள் இலக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஸ்கூல் டைம்ஸில் இருந்தே ஒன்று ஒரு பக்கம் ஸ்பீச்சு, அப்போ இந்த பட்டிமன்றம் படிச்சுட்டு இருக்கும்போது மருதநாயகம் கதையை ட்ராமாவாக போட்டிங்களா? காம்சாயிப்பு இல்லாமல் அந்த படையில் உள்ள ஒரு சிப்பாய் தான் பஞ்சாரணாச்சலம், பாலகுமாரன், சுபாஷ் ஆகிய மூன்று கதாசிரியர்களோடும் பணியாற்றுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பர்டிகுலராக இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்கு சார். இப்போ பகவதி திரைப்படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே போய் அப்ரண்டிஸ் மாதிரி. டிரைவர் ஜமுனா படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி உங்களுடைய பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த நடிகர்கள் அப்படின்னா யார் யாரை குறிப்பிட்டு? இந்த கதையில் ரொம்ப மினிமல் கேரக்டர்ஸ் தான், ஆனால் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவர் ஜமுனா படத்தை பார்த்துட்டு இசையமைப்பாளர் ஜிப்ரன் முதல்ல சொன்னதை கேட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்களா? நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் ரிலீஸ்க்கு முன்னால் கமிட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த துறையில் உங்களுடைய இலக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நம்ம ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் படம் உள்ளே எடுக்கணும்னு நினைப்போம். டிரைவர் ஜமுனா கதையை கேட்டவுடனே ஐஸ்வர்யா ராஜேஷ் முதல்ல என்ன சொன்னாங்க? நீங்கள் சொல்கிறத விட வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷனில் நமக்கு தெரிஞ்சிடும். டிரைவர் ஜமுனா படத்துடைய கதையை முதல்ல கேட்டபோது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கோலின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது.